हेलो फ्रेंड्स वेलकम बैक टू आस्थेटिक फिटनेस சில பேர் பாத்தீங்கன்னா புஷ்அப் எடுக்க முடியாம இருக்காங்க என்கிட்ட கேக்குற கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு புஷ்அப் வர மாட்டேங்குது ப்ரோ எப்படி புஷ்அப் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்க்ரீஸ் பண்ணி எடுக்கலாங்கிற பத்தி நான் இந்த வீடியோல சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் புஷ்அப் பாத்தீங்கன்னா அப்பர் பாடி ஷேப்புக்கு வந்து மெயினான ஒர்க் அவுட் உங்களுக்கு புஷ்அப் போடும்போது ஹேண்ட் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் அதே டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் அண்ட் ட்ரைசெப்ஸ் மசிலும் வந்து நல்லா பிடிக்கும் அதனால இந்த மெத்தட் வந்து எல்லாரும் ட்ரை பண்ணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க ஹேண்டை வந்து இந்த ரேஞ்சில் இந்த இவ்வளோக்கெல்லாம் வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்க ஜஸ்ட்டுக்கு நேராக இருக்கணும் ஹேண்டு அப்படியே செவுத்துல டச் பண்ணிடுவோம் உங்க ஜஸ்ட் எங்க இருக்கோ அவ்வளோ தூரம் இருக்கணும் அந்த மாதிரி நல்லா அகலமா வச்சுட்டு காலை நல்லா பின்னால வச்சுக்கோங்க இந்த டிஸ்டன்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை ரெப்ஸ் போட முடியுமோ அவ்வளோ போடுங்க போக போக ரெப்ஸ் கூட்டிகிட்டே போங்க ஒரு நாளைக்கு அஞ்சு செட்டு போடுற மாதிரி பார்த்துக்கோங்க மினிமம் ஒரு 20 ரெப்ஸாவது போடுற மாதிரி பாருங்க செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக உள்ளது நீங்கள் ஒரு பெஞ்சோ இல்லை பெட்டு இந்த மாதிரி இதில் கை வச்சுக்கோங்க அதுவும் அதே மாதிரி தான் இந்த ஆங்கிளில் வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு நீங்கள் அகலமாக பிடிக்க பிடிக்க தான் உங்களுக்கு ஜஸ்ட்டில் பிடிக்கும் நீங்கள் ஒட்டி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ட்ரைசெப்ஸ் தான் பிடிக்கும் ஃபஸ்ட் நம்ம ஜஸ்ட்டில் தான் பிடிக்கணும் அதனால கொஞ்சம் அகலமாக வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிள் அதேமே நீங்க பாத்தீங்கன்னா பின்னால எதுவுமே பெண்ட் ஆக கூடாது ஸ்ட்ரைட்டா இருக்கணும் இதே மாதிரி நீங்க எவ்வளவு ரெப்ஸ் போட முடியுமோ அவ்வளவு ரெப்ஸ் போடுங்க அதே மாதிரி சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு இதுலயும் 5 செட்ஸ் உங்களால இந்த மெத்தடும் போட முடியும் அப்படின்னு உங்களுக்கு உறுதியாயிருச்சுன்னா நெக்ஸ்ட் மெத்தடுக்குள்ள நீங்க போயிடலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா தண்டால் தான் தண்டாலுக்கு வந்து நீங்க கரெக்டா உங்க ஷோல்டருக்கு நேரா கை இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஷோல்டருக்கு கொஞ்சம் விலகி நம்ம கை எந்த ஆங்கிள் இருக்கோ அந்த ஆங்கிள் பாத்துக்கோங்க இல்லாட்டினா நீங்க அளவு கூட வச்சுக்கலாம் கரெக்டா ஒன் ஜான் நல்லா அகலமா வச்சுட்டு அதுல இருந்து முடியிற இடத்துல இருந்து ஜான் வச்சுக்கோங்க இது உங்களுக்கு கரெக்டா இருக்கும் உங்களால இது போட முடியல நீங்க அது முடிச்சுட்டு இது உங்களால போட முடியல அப்படின்னீங்கன்னா முட்டு போட்டுக்கோங்க அப்படியே முட்டு போட்டுட்டு நல்லா விளையாடுங்க இது உங்களால போட முடியும் அப்படின்னு உறுதி ஆனதுக்கு அப்புறம் காலை தூக்கிக்கோங்க தூக்கிட்டு நல்லா ஜஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்ணி போடணும் ஆங்கிள் பாத்துக்கோங்க இந்த ஸ்டெப் எல்லாம் ஒன் பை ஒன்னா நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்களால ஈஸியா தண்டால் எடுத்துட முடியும் மூணு ஸ்டெப் தண்டால் எடுக்கிறதுக்கு முன்னாடி தண்டால் எடுக்க முடியுங்கிறவங்க நீங்க டைரக்டா தண்டாலே எடுத்துடலாம் தண்டால் எடுக்க முடியாம இருப்பாங்களா அவங்களால இந்த மூணு ஸ்டெப் நீங்க ஃபாலோ பண்ணாலே ஈஸியா தண்டால் எடுத்துட முடியும் புஷ்அப் வந்து உங்களால ஈஸியா ஒரு 20க்கு மேல போட முடியுது அப்படின்னீங்கன்னா நீங்க உங்க பேக்ல முதுகுல வெயிட்ட கூட வச்சு நீங்க ட்ரை பண்ணிக்கலாம் அப்படி நீங்க அதுவும் போட்டீங்கன்னா நீங்க டிக்ளைன் புஷ்அப் கூட ட்ரை பண்ணலாம் அது எப்படி பார்ப்போம் இந்த மாதிரி வயர் மூலத காலை வச்சுக்கோங்க காலை வச்சுட்டு கையை கீழே வச்சுட்டு உடம்பு வந்து வளையக்கூடாது காலு ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும் ஜஸ்ட் மட்டும் எனக்கு ஏத்தணும் Thank you.
ஸ்டெப் பை ஸ்டெப்பா ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு எல்லாரையும் கண்டிப்பா பண்ண முடியும் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் என்னன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு ஆஸ்திரி ஃபிட்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க என்னோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சீக்கிரமா காட்டும் தேங்க் யூ ஸ்டே டியூன்